பிப்ரவரி மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும்? பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடம் மற்றும் நான்காம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் ராசிக்கு நாலாம் இடத்திலே அமர் சுகஸ்தானத்திலே அமர்ந்து கொள்கிறார். அப்ப இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமையும். ஏற்கனவே நிறைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து விட்ட துலாம் ராசி அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரை அவர்களை பொறுத்தவரையில் இது ஒன்றும் புதிய அனுபவமாக இருக்காது. இன்னும் சொல்ல போனால் தொழில்துறை எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு சொன்னாக்கா, ஏற்கனவே துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில கடன் சுமைகள் அதிகரித்திருக்கும். அந்த கடன் பிரச்சனைகள் கடன் சுமைகள் குறையுமா சாமி இந்த மாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக தொழில் துறையில் இருந்து வரக்கூடிய அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் வந்து சேருமா என்று கேட்டால், அதுக்கு ஒரு முயற்சிக்கு எட்டு முயற்சிகள் நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். பொதுவா துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இதுவாகத்தான் இருக்கும், நான் அதிகமாக உழைக்கிற சாமி ஆனா வெற்றி என்பதுதான் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை. இதுதான் துலாம் ராசி என்பவர்கள். அவங்க எந்த தொழில் செய்தாலும் சரிதான், வேலை செய்தாலும் சரிதான், அரசியல் இருந்தாலும் சரிதான், மருத்துவர்களாக இருந்தாலும் சரிதான், ப்ளூ மெட்டலாக இருந்தாலும் சரிதான், கட்டுமான தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், ரியல் எஸ்டேட் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், துலாம் ராசி அன்பர்கள் அல்லது துலாம் லக்னக்காரர்கள், நீங்க லக்னமாக இருந்தாலும் சரிதான், ராசியாக இருந்தாலும் சரிதான், நீங்க சொல்லக்கூடியது இதுவா இந்த வார்த்தையாகத்தான் இருக்கும். சாமி அதிக முயற்சிகளை எடுக்கிற அதிக முதலீடுகளை போற அதிகமா உழைக்கிற ஆனா வெற்றி என்பது மட்டும் தொலைவில் உள்ளது. இது எப்ப சாமி எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கேட்கக்கூடியதுதான் துலாம் ராசி என்பவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பவர்களை இந்த பிப்ரவரி மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாக இருக்கும் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆனாலுமே கூட தொழில்துறையை பொறுத்தவரை தொழில் வர்த்தகம் அதிகரிக்கும், தொழில் நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், தொழில நல்ல மேம்பாடுகள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில நண்பர்களாலோ அல்லது புதிய உறவு முறைகளாலோ அல்லது ஏதேனும் ஒரு நபர் அறிமுகமாகி அந்த நபர் மூலமாக கூட உங்களுக்கு நன்மை நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதோடு மட்டுமல்ல துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மூன்று முயற்சி என்று சொன்னார், நான்காம் இடம் சுகம். அப்ப நீங்க ஒரு முயற்சியை தேடி விரும்பி எடுப்பீர்களே ஆனால் அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி என்ற சுகம் கிடைக்கும். அதே போல வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அரசாங்க வேலைக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்கள், ஏதேனும் நாம ஒரு பணம் காசு செலவு பண்ணிருக்கிற சாமி பணம் கொடுத்திருக்கிற அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பணம் எல்லாம் ஒண்ணுல சாமி, நான் பரீட்சை எழுதிதான் பாஸ் பண்றேன் அப்படின்னாக்கா நிச்சயமாக நீங்க அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்யலாம், கல்வி கை கொடுக்கும். அதே போல நீங்க தனியார் வேலை வாய்ப்பு, நீங்க தனியார் வேலை ஆனாலும் சரிதான், அரசாங்க வேலை ஆனாலும் சரிதான், வெளிநாட்டு வேலை ஆனாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனியார் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. அதே போல குடும்பம், குடும்பஸ்தானத்தை பொறுத்தல குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளாலே கடந்த காலங்களில் பிரிந்திருப்பீர்களே ஆனால், ஏற்கனவே நீங்க சொல்றது கரெக்டா சாமி, அப்படி எல்லாமே நடந்து போச்சு, வம்பு வழக்கு இருக்கு, கோர்ட் கேஸ் இருக்கு, மீச்சுவலா பிரிஞ்சிட்டோம், இது எப்படி நீங்கள் சொன்னாலும் பஞ்சாயத்துல முடிஞ்சிருத்து சாமி, மீண்டும் நாங்கள் ஒன்று சேர்வோமா அப்படின்னு கேட்டா, மீண்டும் ஒன்று சேர்வதற்கு இந்த பிப்ரவரி மாதம் கை கொடுக்கிறது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பது பிப்ரவரி மாதம் கை கொடுக்கும். ஏன்னா ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் வீட்டில் இருக்கிறாரு. உங்க ராசிநாதனுடைய வீட்டில இருந்து உங்க ராசிநாதனுடைய தொடர்பை ஏற்படுத்தி குருவும் சந்திக்கிறார். அப்போ குழந்தை பாக்கிய அதிபதி பஞ்சமாதிபதியும் குருவோடு தொடர்பில் இருக்கிறார். அப்ப குழந்தை பாக்கியம் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. அதே போல ஆரோக்கியம், ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும். ஏற்கனவே ஆபரேஷன் சம்பந்தப்பட்டது, மருத்துவ செலவுகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த ஆரோக்கியத்துல நல்ல மேம்பாடு காணப்படும், ஆரோக்கியத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும்.
வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் குறையும். அதுக்கு அடுத்தபடியா திருமணம், திருமண யோகத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண யோகம் கட்டாயம் உண்டு. இந்த மாதம் திருமணத்திற்கான காலமாக மாதமாக அமைகிறது. நீண்ட காலமாக இந்த திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அமைகிறது. திருமணம் உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் பிப்ரவரி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சில விஷயத்தை மட்டும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் மற்ற விஷயத்தில் எல்லாம் நன்மை செய்யக்கூடிய மாதமாகவே அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன்.